நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, போன் அடிச்சா எடுக்க மாட்டியா? ஏண்டி எப்ப போன் பண்ணாலும் சிரிச்சே பேச மாட்டியா? சிடு சிடு பேசுறவ. ஆமா, அப்படியே சிரிச்சு மெதந்து போயிருக்கேன். சந்தோஷத்தை கொட்ட இப்ப எதுக்கு டி முட்டு சலம்பற? காவியா வந்திருக்காளா? வரல, அத சொல்லதான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, மாவன் கூட அப்பப்ப பொண்டாட்டி அடக்கி வைக்கிறான். ஆம்பள பையன்டி, எல்லா நேரத்திலயுமா பொண்டாட்டி கிட்ட அடங்கி கிடப்பான்? அப்படியே மெச்சுக்க. வேணி என்ன? ஏண்டி வீட்டுக்குள்ள இருந்தாதான் புலம்புறன்னு சொல்லி சந்தோஷமா இருப்பீங்கன்னு வெளியே அனுப்பி வச்சா? இருக்கனே, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில இருந்து உன் மருமவன் அப்படியே என்ன உள்ளங்கையில தாங்கி இனிக்க இனிக்க பேசுறாங்கல, சந்தோஷம் அப்படியே கழுத்து புடிக்குது. என்னடியாச்சு? இந்தா வைத்தறிச்சல கலப்பாத. அப்பா எங்க? வெளியே போயிருக்காரு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வேணி, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மருகி கிடக்காதடி. இந்தா வெறி ஏத்தாது. மனசுல இருக்கிறது பூராவும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நான் பெரிய பிடாரி ஆயிடுவேன். பேசாம இரு. அவங்களுக்கு என்ன பிடிக்கலமா? இன்னும் அடி, நான் செத்து மண்ணோட மண்ணா மக்கி போற வர இப்படித்தான். எனக்கு கூட இப்ப அவங்கள சுத்தமா பிடிக்கலமா? வேணி இங்க பாரு, சும்மா மறுபடியும் மறுபடியும் விட்டு கொடுத்து போடி. அமைதியாரு, எதிர்த்து பேசாத. அப்படி இப்படின்னு ஏதாவது சமாதானம் சொல்ல ஆரம்பிச்ச என்னடி சொல்ற? உனக்கு ஒவ்வொன்னும் பத்து தடவை திருப்பி சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா புரியாது. பேசாம இருந்துடலாம். பார்த்தா கோவத்தை அழிச்சு கண்ணீரா மாத்திரியா? முன்ன பெண்ண பாக்கலனாலும் அவளா தேடி வந்தா கல்யாணம் பண்ணாக. சரி, அப்பப்ப கோவிக்கிறாக, போக போக மாறிடுவாக, எல்லாம் சரியாயிடும், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவோன்னு கனவு கண்டிருது. பூராவும் கனவாவே தங்கி போச்சு. அவங்களுக்கு என்ன பிடிக்கலமா? ஏதோ பிடிக்காத புழுபூச்சிய பாக்குற மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. இப்ப வர என்னால கூட தொட்டது இல்லம்மா. காவியா, என் கூட வா. எங்க அத்த? ஏன் கேள்வி கேட்காம கூட வந்தா உன கொலை பண்ணி போட்டுருவாங்களா? மா, இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஆரம்பமே அவ சொல்ல ஆரம்பிக்கிறேன். டேய், பேசாம உள்ள போயிடு. நீ வா. எங்கம்மா கூப்பிடுற? அவள அவ வீட்டுக்கு தான். அங்க எதுக்கு? அத அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் சம்சாரமே உன்கிட்ட சொல்லுவா. வாடி வள்ளி, டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு. வா. என்ன விஷயம்னு சொல்லாம என்ன செய்யறது? வாழ்க்கையில நீங்க அம்புட்டு பேரும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்க தலைமையில இடி இறக்கிட்டே இருக்கீங்க. வா, உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசணும். எதுக்குமா? உன் சோலிய பாருறா. கடுப்பேத்தாதம்மா. யாரு? நான் கடுப்பேத்துறேனா? இவளும் இவ குடும்பமும் தான் என்னைய கடுப்பேத்திட்டு இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணாக இவ என்ன பண்ணா உன்னை பார்த்து இனிக்க இனிக்க பேசி மயக்கி உன்னைய கட்டினதும் இல்லாம ஏன் இவ அண்ணனுக்கு என் மகளையும் கட்டி வச்சால அதான் எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல வேணி ஃபோன் பண்ணலாம் நான் வேணா பேசிட்டுமா அத்த யார்கிட்ட பேசுவ நீ அப்பா அம்மா கிட்ட ஏ உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன் ம் பேசு இப்பவே என் கண்ணு முன்னாடியே பேசு போன போடு அத்த என்ன நீதானே பேசுறன்ன அப்ப போன போடு ஏ உங்க அண்ணன் நம்பர் இல்லையா டேய் தனுஷ் ஓ மச்சானுக்கு போன் போட்டு குடுறா அவ பேசட்டும் மா என்ன பிரச்சனைனே சொல்லாம பேசு பேசுன்னு டார்ச்சர் பண்ற சொல்லுடா சொல்லுவே நான் இவ்ளோ டார்ச்சர் பண்றேனா ஹரிவு கட்ட முட்டா பையலே ஆசைக்கு ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வளத்து ஆளாக்கி அவள ஆசையா அழகு பார்த்து வெச்சிருந்தா இதோ இவ அண்ணன் ஒருத்த வந்தானே கோலகார பொண்ணு கேட்டு வந்தானே அத்த என்ன விஷயம்னு சொல்லாம எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க பேசவேண்டி பேசுவேன் என்ன செய்வ மா ஏன் கத்துற கத்த வேண்டியவன் நான் ஒரு பொம்பள புள்ள இந்த வீட்ல இருந்து வாக்கப்பட்டு போயிருக்கா அவதாண்டா ரெண்டு வம்சத்துக்கும் பொறுப்பானவ பொறந்த கொடி ஒண்ணு புகுந்த கொடி ஒண்ணு ரெண்டு வம்சத்துக்கும் பேர் விளங்க குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்து தழைக்க வைக்கணும் அதான் பொம்பளையோட கடமை எல்லா பொண்ணும் அதுக்குதான் ஆசைப்படுவா இப்ப அதுக்கு என்ன ஆச்சு தோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி இவகிட்டே கேளு இவளை வண்ணகிட்ட கேட்க சொல்லு இது வரைக்கும் ஏ புள்ள மேல இதோ இவ அண்ணனோட சுண்டு வரலாது பட்டிருக்கான் கேட்க சொல்லுடா கேட்டா நான் குத்துக்காரியாவல்ல மா டேய் போடா ஏய் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா மா கையடுமா முடியாதுரா என்னடா செய்வ முதல்ல காவியா கழுத்துல இருந்து கையாடு முடியாது எனக்கு இன்னைக்கு பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரிஞ்சா கையாடு சொல்றல மா போடா ஏண்டி பொறந்ததுல இருந்து என்கிட்ட சத்தமா கூட பேசாத என் மக உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அன்னைக்கு கழுத்துல கத்திய வச்சான் இப்போ ஓ கண் முன்னாடி எனக்கு எதிர கைய நீட்டிட்டா மா நான் வேணும்னு செய்யலமா பெத்தவள உன் பொண்டாட்டி முன்னாடி கைய நீட்டிட்டல பாக்குறேன்டா இன்னும் எப்படி நாலு நாலு பாக்க தானே போறேன் என் மக வேணி வாழ்க்கை மட்டும் பாழாச்சு அதுக்கு காரணம் நீயும் உன் பொண்டாட்டியும் தான் வேணி மட்டும் அந்த வீட்ல இருந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா ஓ பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படி மீறி நடந்தா அது என் பொழுத்த மேலதான் நடக்கும் கால்ல படுக்க போறேன் ஏ அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே உமேல கோவமா இருக்கேன் பேசி பேசி இன்னும் அதிகமாக்காத எம்பிட்ட கோவம் எனக்கு ஒண்ணு வீசுற அளவுக்கு கோவமா இல்ல அடிச்சு கீழே தள்ளுற அளவுக்கு கோவமா பேசாம படு தூங்க அது எப்படி நீங்க படுக்க படுக்கையை தூக்கிட்டு வெளியே போறியா என்ன காரணம்னு தெரியணும்ல புடிக்கலடி அதான் தெரியுமே நீங்க தாலி கட்ட அன்னைக்கே சொல்லிவிட்டீங்கல்ல இப்ப வெளியே போறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா உங்க தங்கச்சிய வர விடலன்னு தானே தெரியுதுல அப்புறம் என்ன எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா என் தங்கச்சி சந்தோஷமா இருக்க கூடாதா ஏன் கண்ணீராவ பார்க்க கூடாது
எங்க அண்ணன் காவியா காவியான அவளை தாங்குறான். எதுக்காகவும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கான். ஆனா நான் அப்படியா? நீங்க என்னைய அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீ? அவ இங்க வந்து நின்னு நல்லா சிரிக்க சிரிக்க என்னன்னு கொஞ்சம் கொலாவா. அத பார்த்துட்டு நான் கோவமும் அழுகியுமா வெடிப்பேன். நீங்க அத பாக்கணுமா? காவிய பேசுறத தட்டாம கேக்குற புருஷன் கிடைச்சிருக்கான். அவ பேச்ச கேட்டு நடந்துக்கிறான். நீங்களும் அப்படி இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. இருக்கீங்களா? முடியுமா? நாட்டுல எத்தனை ஆம்பளைங்க தான் கட்டின பொண்டாட்டியோட மனசுல இருக்க ஆசைய புரிஞ்சிருக்கீங்க? என்ன பேசினாலும் சண்டையில போய் முடிக்கிறவளை எப்படி நீ புரிஞ்சுக்க முடியும்? சண்டை வருதுன்னு தெரிஞ்சே வார்த்தைய வீசுறீங்கல்ல, என்ன செய்ய கொஞ்சமா முடியும்? இதா இதாண்டி உன் ப்ராப்ளம். எது? பதிலுக்கு பதில் பேசுறது. உமச்சியா உள்ளுக்குள்ளே அழுது வடியணுமோ? இந்தா என் பேச்சுல நியாயம் இல்லன்னு நிரூபிச்சிருங்க பாக்கலாம். எது நியாயம்? யார் பேச்சையும் மதிக்காம இப்படி திமிர அணிக்கிறதா? தட்டி கழிச்சே பேசினா அதை எப்படி மதிக்க முடியுமா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட பேசினா கூட கை நீட்ட வேண்டி வரும். நான் போறேன். அப்ப நானும் போறேன். போ. என் வீட்டுக்கு போக மாட்டேன். தெருல போய் படுப்பேன். இந்தாருங்க, இன்னும் ஒரு எட்டு இந்த ரூமை விட்டு எடுத்து வச்சாலும் சரி, நான் சொன்னதை செய்வேன். பேசாம படுங்க. மேனி, என் கோவத்தை சுரண்டாத. தலையணைய கீழே போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற வழிய பாருங்க. என்ன மிரட்டி பாக்குறேன்னு நினைச்சியலா? நீங்க ஆள்ல படுங்க, நான் வீதியில போய் படுக்கிறேன். ஏய் நில்லு. நான் போல. சந்தோஷம். வழக்கமா இந்நேரம் நீ ஆங்கில நாவல் படிக்கிற நேரமாச்சே, படிக்கலையா? ஏய் என்ன நீ? நான் என்ன ஞானியா மனநல மருத்துவரா? என்னேரமும் உன் கண்ணை பார்த்து பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க நீ ஏதோ சொல்லணும். சொன்னா பிரச்சனை எவ்வளவு பெருசு, அதோட அடி நுனி அக்கு வேற ஆணி வேறையா ஆராய்ஞ்சு தீர்வு என்னன்னு கண்டுபிடிப்போம்ல. நீ ஏய் மாமா எம்புட்டு பெரிய நாட்டாம தெரியும்ல. ஓ மாமாவா? நிறைவேற்றிருன்னு கேப்பேன். அது நான் சாகிறதா இருந்தாலும் சந்தோஷம். அதே மாதிரி இப்ப போலவே எப்பவும் எந்த பிரச்சனை வந்தாலும் காவியா கூடவே நின்று அதை டிஷம் டிஷம்னு ஃபைட் பண்ணி துரத்திடணும்னு கேட்பேன். என்ன சிரிப்பு? வேடிக்கைதான் இல்ல, கடவுளே சீட் பண்ண நினைக்கிறியே. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப. என் லைஃப்ல எல்லா ப்ராப்ளமும் உன்னாலதான். நீ தானே எல்லாத்தையும் கிரியேட் பண்ண. ஆனா மனசாட்சி தொலைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிற, எப்படி உனால இப்படி முடியுது? போயிடு. உன் முகத்தை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் கோபமும் வெறுப்பும் தீயா எரியுது. எரியும்டி, எரியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் மேல வச்சிருக்கிற அன்பு துளி கூட குறையாம இருக்கேன் பாரு. எதுக்காகவும் உன்னைய சந்தேகப்படாம இருக்கேன் பாரு. நீ கோபத்தோட எரியற வார்த்தையை தாங்கிக்கிட்டு எல்லா அவமானத்தையும் எச்சியா முடிங்கி சிரிச்சு சிரிக்கிறேன் பாரு. உனக்கு நான் தப்பா தாண்டி தெரிவேன். என்ன அடுத்த ஆயுதமா? எது இப்ப நீ பேசுனியே எமோஷனலா? இது நீ வார்த்தையில ஏணி போட்டு வானத்துல ஏறி அங்கிருந்து குட்டி கண்ணை போட்டு காமிச்சாலும் சரி, என் நினைப்பையோ மனசையோ மாத்திட முடியாது. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சிட்டியா? ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் இழுத்தவன் உன் அண்ணன், நான் இல்ல.
எங்க அண்ணனை குறை சொல்ற தகுதி உனக்கு இல்ல. ஓ, உன் அண்ணனை பத்தி பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? என் தங்கச்சி யாரு, எப்படிப்பட்டவ, எதுவுமே தெரியாம வந்து நின்னா பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனம் தெரியாம கோதால இறங்கிட்டு இப்ப எல்லாரையும் முடிப்பதுங்க வைக்கிறான். என் அண்ணன் பண்ணது தப்பு இல்ல, தியாகம். உனக்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணது தியாகம்னா, எனக்காக அவனை கட்டிக்க சம்மதிச்ச என் தங்கச்சி பண்ணது மட்டும் என்ன துரோகமா? இத பாரு, வாழ்க்கையில எல்லா நேரமும் நாம நினைச்ச மாதிரி வாழ்ந்துட முடியாது. இதே உங்க அண்ணன் கிட்டயும் போய் சொல்லலாம்ல? சொல்லுவேன். என் அண்ணனை நான் படிப்படியா மாத்துவேன். படிப்படியா மாத்தவன் அடுக்குமாடி கட்டடமா? கல்யாணமா இம்புட்டு நாள் ஆச்சு, சின்னதா கூட அவன் தன்னை மாத்திக்கல. தப்புன்னு உன் பேச்ச கேட்டு மாத்திக்குவானா? என் அண்ணன் மத்தவங்க மாதிரி மனசாட்சி இல்லாத ஆள் இல்ல. நான் சொன்னா கேக்கும், எனக்காக மாறும். மாத்தி காட்டுவேன். சவாலா? சவால் இல்ல, சத்தியம். பாருறா, உன் அண்ணன் மாதிரியே உனக்கும் மனசாட்சி இருக்குல்ல? இருக்கா இல்லையா? கிண்டலா? அப்ப சரி, இருக்குன்னே வச்சுக்குவோம். நீ உன் அண்ணனை மாத்துற மாதிரி நானும் உன்னைய மாத்திர முடியும்ல? பகல் கனவு பைத்தியம். ராத்திரி 10 மணி மேல ஆயி போச்சுடி. அதுவும் இல்லாம இது கனவு இல்லாதா? லட்சியம், கொள்கை, சத்தியம், இப்படி என்ன பேர் வேணாலும் நீ வச்சுக்கலாம். ஒரு நாள் வரும், உனக்கு உண்மை புரியும். நான் உன்னை எம்புட்டு உண்மையா லவ் பண்ணேங்கிறத நீ உணர்வ. நடக்காது. என் வாழ்க்கையில அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. வாழ்த்துக்கள். எப்படியும் தோக்கதான் போற. திமுரு, தன்னம்பிக்கை, அத உடைக்கிற உளிய உன்னால உருவாக்க முடியாது. பாப்போண்டி பாப்போம். இப்ப பேசுற இந்த திமிரான தன்னம்பிக்கை சுக்கு நூறா தெரிச்சு விழும். மாமான்னு கட்டி புடிச்சுக்கிட்டு மலமலையா கண்ணீர் விடத்தான் போற. இத பாரு, முதல்ல உன்னை பத்தி என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எது கேவலமோ அதை விட 100 மடங்கு கேவலமான அருவறுப்பான மிருகம் நீ. நீ சொல்ற விஷயம் நடக்காது. அப்படி நடந்தா நான் 100 வாட்டி தீ குளிப்பேன். என்ன, கழுத்த நெரிச்சு கொல்ல போறியா? கொல்ல சொன்ன அடுத்த நொடியே, ஆமா நான் மனுஷன் இல்ல, மிருகம்னு ப்ரூவ் பண்ணிட்டல. எப்பவோ தொலைச்ச மிருகத்தை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் உசு பேத்துறேன். இது நல்லதுக்குல அமிர்தே சொல்லிட்டேன். குட் நைட். பவித்ரா, மாமா. பவித்ரா, இங்க வாத்தா. உன் அத்தை எங்க? இதோ கூட்டிட்டு வர மாமா. சரி, கூட்டு வா. அப்படியே காவியாவையும் வர சொல்லு. சரிங்க மாமா. வள்ளே, வள்ளே. சின்னவனா, எங்கடா இருக்க? வந்துட்டியா? அட, வாசல்ல நின்னு வேடிக்கை பாக்குறியா? உள்ள வர வேண்டியதானே, வாடா. ஐயா, கூப்பிட்டீங்க. எதுக்கு கூப்பிட்டேன்னு உடனே சொல்லணும், செத்தா போவ. சரி, இந்தா உனக்கு தாமா, வச்சுக்க. சம்பளத்துல கை வைக்க மாட்டேன், ஏன்னா தான் வச்சுக்க. சரிங்க. தனுஷ, எங்கடா போயிட்டு வர? இங்கதான் பாருங்க மாமா. மாமா, என்னமா பண்ணிட்டு இருந்த? சும்மா படிச்சுட்டு இருந்தேன் மாமா. தனுஷ, இந்த பூவை உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடு. வெக்கப்படாதீங்க, உங்க வீட்டுக்கார அம்மா தானே. போய் குங்குமத்தை கொண்டா. அட ஓடினா. மருமகளே, உன் கையில எல்லாருக்கும் இனிப்பு கூடு. என்னடா பூவ கையில வச்சுட்டு பறக்க பாக்குறியா? தலையில வச்சு விடுறானா? பரவாயில்ல மாமா, நானே வச்சுக்கிறேன். குங்குமம் கேட்டிங்களே? கொண்டா கொண்டா. டேய், குங்குமத்தை வச்சு விடுறா.
அட டேய், இதோ சம்சாரத்துக்கு ஓட்டி விடு பா. என்ன விஷயம்னே சொல்லாம தடுபடலா பண்றீங்க? டேய், சொன்னதை செஞ்சுட்டு கேள்வி கேட்டா உன் கௌரவம் குறைஞ்சிருமா? ஊட்டி விடுறா. அது இல்லைங்கப்பா, நான் சும்மாத்தே. உன் சம்சாரம் பேரை மாத்த மாட்டேன்னு சொன்னால கோவம் வந்துருச்சு. அதான் நம்ம ஜாதகத்தை பாத்துருவோன்னுட்டு நேர சோசியர போய் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் பேர் ராசிக்கு எல்லா தடைகளும் நொறுங்கி போயிடும்னு சொன்னான். பிள்ளைங்க வாழ்க்கைய பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னான். சீக்கிரமே என் மீச முடிய பிடிச்சு எடுத்து விளையாடுறதுக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும்னு சொன்னான்.